வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீப்புள்ஸ் தமிழ் சேனல் விவர்ஸ். நம்மளுடைய பீப்புள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய மலைப்பாதை பஸ் ரூட் பற்றின வீடியோஸ் நிறையவே பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நான் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கிறேன். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற கேரளா பாடுறான ஆனைக்கட்டிக்கு போக போகிறேன். ஸோ இந்த ஆனைக்கட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா, தமிழக கேரளா எல்லையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சின்ன கிராமம். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேலே போகலாம். ஸோ கோயம்புத்தூர் காந்திபுரம் மப்சல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆனைக்கட்டிக்கு போக போகிறேன். ஸோ ஆனைக்கட்டிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைமிங் ஆகும், பஸ் டிக்கெட் எவ்வளோ, என்னென்ன பஸ் ஸ்டாப்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னாக்கா திருப்பூர் பஸ் நிற்கும். ஸோ ரெண்டு சைட்லையுமே திருப்பூர் பஸ் தான் நிற்கும். அதேமாரி தாராபுரம் ஆனைக்கட்டி பஸ் பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து நிற்கும். ஆனைக்கட்டி பஸ் இங்கே நிற்கும். ஆனைக்கட்டிக்கான பஸ் டைமிங்கு ஆனைக்கட்டிக்கு ஃபஸ்ட்டு பஸ் 4 மணிக்கு, லாஸ்ட்டு பஸ்ஸு 9 மணிக்கு.
தடாகத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சின்ன தடாகம் அப்படின்ற ஊர். ஸோ லெஃப்டில் போனால் கோயம்புத்தூர், இப்போ ரைட்டில் திரும்பணுன்னாக்கா நம்ம ஆனைக்கட்டிக்கு போகலாம். இங்கேருந்து ஆனைக்கட்டி வந்து 16 கிலோமீட்ரு. ஷாப்பிங் பேர் வந்து மாங்கரை.
ஏன்னா வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக கம்பி வேலி போட்டிருக்காங்க. இந்த ஊர் பேர் வந்து ஆலமரப்பட்டி. இந்த பஸ் ஸ்டாப் பேர் ஜம்புகண்டி பிரிவு. சின்ன ஜம்புகண்டி.
நான் வந்து கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து பஸ் ஏறி ஸோ இப்போ ஆனைக்கட்டிக்கு வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா 1.5 hours ட்ராவல் டைமிங்கு. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 hour வந்து இந்த மலையில் நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து கோயம்புத்தூர் சிட்டி தான். ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான பஸ் டிக்கெட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 23 rupees. இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய பார்டர், ஆனைக்கட்டியில் தமிழ்நாட்டினுடைய பார்டர். ஸோ இதுக்கு இந்த பார்டரை தாண்டி போனோம் அப்படின்னாக்கா கேரளா எல்லை வந்து தொடங்கும். ஸோ வாங்க கீழே இறங்கிட்டு ஸோ அதையும் பார்க்கலாம். இதுதான் வந்து ஆனைக்கட்டி பஸ் ஸ்டாப்பு. ஸோ நீங்கள் கோவை காந்திபுரத்தில் பஸ் ஏறிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ நம்ம ஆனைக்கட்டியில் அதாவது தமிழ்நாடு எல்லை பகுதியில் அமைந்திருக்கிற பஸ் ஸ்டாப்பு. ஸோ இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த பிரிட்ஜை கடந்து இந்த பாலத்தை கடந்து நம்ம அங்கே போனோம் அப்படின்னாக்கா அது வந்து கேரளா பார்டர். ஸோ நான் நிற்கிறது இப்போது தமிழ்நாடு. ஸோ இங்கேயே போர்டு வச்சுருக்குறாங்க தமிழ்நாடு எல்லை முடிவு அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு வந்து நிறைய அந்த கேரளா பஸ் நிற்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். என்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை. ஸோ என்னென்ன பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து நம்ம அந்த மலைப்பாதை ரோடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம வந்திருக்கிறோம். பட் இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் இது வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம பார்க்குறதுக்கு நிறைய சைட் சீயிங் வந்து நல்ல சூப்பரான இடம்லாம் இருக்கும். பட் அது என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி ஏதாவது இங்கே வந்து ஜீப் சஃபாரி ஆஃப் ரோட் ரைடு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இங்கே ஆனைக்கட்டியில் இருக்கக்கூடிய நம்ம ஜீப் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனைக்கட்டி அப்படின்றது தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியாக இருக்குது. ஸோ இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். இங்கே நம்ம மற்ற இடங்கள் மாதிரி இங்கே பார்க்குறதுக்கு ஏதாவது இடங்கள் இருக்கா? ஸோ இப்போ ஏன்னா கோயம்புத்தூர் நியர்பை இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு ஏதோ ஒரு பல காரணங்களுக்கு வருவாங்க. அப்படி ஆனைக்கட்டி வந்தால் அப்படி பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சைட் சீயிங் பார்க்குற மாதிரி ஏதாவது இருக்கா? என்னென்ன இருக்குங்க? இங்கே சைட் சீன் இருக்குங்க, ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது, பின்ன அருவி 2 6 இருக்குங்க, பவானி 6 சிறுவாணி 6 இருக்குது. ஓகே. பின்னால் ஹில்ஸ் ஏரியா, ஹைட் ஹில்ஸ் ஏரியா, பின்ன ஜீப் சவாரி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் ரெண்டாவது கட் ரோடு அந்த மாதிரி, பின்ன ஃபாரஸ்ட்னா பிக் ஃபாரஸ்ட் இல்லைங்க, மினி ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் காட்டிட்டு. சரிங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 2 rivers இருக்குது, பவானி இருக்குது, சிறுவாணி இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் எதாக இருக்கேன்? ஏன்னா நமக்கு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறது இருக்கட்டும் அல்லது குளிக்கிறது இருக்கட்டும் ரொம்பவே நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த மாதிரி ஆனைக்கட்டி பேஸில் ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது? வாட்ஸ் ஃபால் இருக்குங்க, நம்ம ஒரு ஓப்பன் பண்ணலை. இருக்குது. ஆ சரிங்க. இப்போ நீங்கள் இப்போ ஒரு காலையில் ஒரு 9 o'clock இங்கே வரோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து நீங்கள் சொல்கிற இந்த பகுதியெல்லாம் சுற்றி காமிக்கணும் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்குங்க? ஒரு 5 hours சுமார் 5 hours. என்னென்ன சைட் சீயிங் சொல்கிறீங்க? ஒரு 2 3 சைட் சீனுங்க. ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி ஒரு சைட் சீனு, அப்படி சாதா சைட் சீன் நல்லா, 2 rivers ஏதோ ஒரு ரிவர். அப்போ 5 hours. ஓகேங்க. ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது இந்த காரமட ரோடு ரொம்ப நல்லா இருக்கும்பாங்களே, ஸோ அந்த இப்படிங்க இருக்கும் அந்த அதில் ஏதாவது இருக்குது? சோலையாறு போற பகுதி, அதுக்கு அடுத்தது அதை தாண்டின பகுதி எல்லாம் இருக்குங்களா? அது எப்படி இருக்கும்? அது எஸ்டேட் லேண்டுங்க, அதுல எஸ்டேட் பார்டர் வர போலாம். உள்ள வந்து நம்ம வேணும்னா அலோட் ஆபீஸ் அலோட் பண்ணி வாங்கிட்டு வந்தா அவங்க உள்ளே போய் பாய்க்கலாம். சரிங்க. இப்போ நீங்க இந்த 4-5 hours சொல்றீங்கல்ல இந்த ஜீப் ரைடு இந்த ரிவர் இதெல்லாம் இதுக்கு வந்து எவ்வளோ ரெண்டல் ஆகுங்க? ரெண்ட்டு அத்தியானுசரித்து வாங்குவோம். இப்போ டிக்கெட் காசு எப்படி இருந்தாலும் அது தகுந்த மாதிரி. நீங்கள் வந்து ஷேராக தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நார்மலாக ஷேர் ஆட்டோ தனியாக வந்து கூட்டு தனியாக இருந்தோம். அப்போ எவ்வளோ வருங்க? ஒரு அப்ராக்சிமேட்டிவாக சொல்லுங்களேன். இப்போ வந்தீங்கன்னா இப்போ இந்த 2 rivers அந்த ஒரு சைட் சீங்கெலாம் அப்படி ஆனைக்கட்டியில் இருக்கிற சைட் சீங்கெலாம் பார்க்கணுன்னா எவ்வளோ வருங்க? 2000 rupees வரும். ஸோ இதெல்லாம் ஒரு 1/2 day வச்சுக்கோங்களேன். ஒரு 5 hoursனாக்கா ஒரு மத்தியானத்துக்குள்ளே நம்ம திரும்பி வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப கலர் ரொம்ப சூப்பரான சைட் சீங்ஸ்லாம் இருக்குங்களா இந்த பகுதியில்?
ஓகே, ஏன்னா ஆனைக்கட்டி பாக்குறப்ப ரொம்ப சின்ன ஊரா இருக்கு. ஸோ அதனால கேட்குறேன், இப்போ கிளைமேட் எப்படிங்க இருக்கும் எப்போதுமே? இந்நேரம் கூலிங்காக இருக்கும். காலையில் இருக்கு. பிரைவேட் லேண்ட்ல, பிரைவேட் லேண்ட்ல தான், எஸ்டேட் பக்கம் தான், எஸ்டேட் லேண்ட்ல, அந்த மாதிரி பிரைவேட் லேண்ட்ல இருக்குது. அது போனால் போகலாம், போகலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த ஆனைக்கட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கா பஸ்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. அதே மாதிரி இங்கே ஏதாவது தங்கணும் அப்படின்னாக்கா இங்கே நிறைய இடம் இருக்குது, ரெசார்ட் அந்த மாதிரி, ரெசார்ட் நிறையா இருக்குது ஆனைக்கட்டியை பொறுத்த வரைக்கும். ரெசார்ட் நிறையா மேலே சோலையூர்லேயே நிறையா இருக்குது, சோலையூர்லேயே இருக்குது. ஓகேண்ணே, பஸ் ஃப்ரீக்வன்சி எப்படிண்ணே இங்கே தமிழ்நாட்டுக்கு கோயம்புத்தூர் போனோம்னா லாஸ்ட்டாக எப்போங்க வரும் பஸ்ஸு? சாயந்தரம் நைட் ஈவினிங் 10:30 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்குங்க. இங்கே எங்களுக்கு 8:30 வரைக்கும் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கேரளாக்குள்ளே. ஓகேண்ணே, இப்போ நம்ம வந்து இப்போ ஆனைக்கட்டிலேருந்து பார்க்குறப்போ ஒரு ரோடு தெரியுது ஸ்ட்ரைட்டாக. இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தானுங்களா இல்லை வேறு வேறு பிரியுதுங்களா? அது பிரியுங்க. ஓகேங்க, என்னென்ன பகுதியாக டைரெக்ஷனாக பிரியும்? ஒரு 9 கிலோமீட்டர் போனால் அங்கேருந்து கோட்டத்திரையிலேருந்து முள்ளி மஞ்சு மஞ்சு ரூட் இருக்குங்க. பின்னா இங்கேருந்து ஒரு சோலையூர், இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 50 மீட்டருக்கு மேலே போனால் சோலையூர், சோலையூர். ஓகேங்க, சோலை ரோடு ரோடு ரெண்டாக பிரியுது, ரெண்டு ரோடாக பிரியுது. இங்கேருந்து போனால் சோலையூருக்கு ஒன்று, முள்ளி முள்ளிக்கு ஒன்று. இது வந்து பழக்காட்டுச்சிங்களா? பழக்காட்டு. ஓகேண்ணே, நன்றி.